கடீனியா ரொட்டி தொழிற்சாலையில் மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீஎம் சரவணன் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டார். நாடு முழுவதும் பணியிடங்களில் இருந்தும் தொழிற்சாலைகளில் இருந்தும் கொரோனா கிருமி தொற்று பரவுவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இதனை மனிதவள அமைச்சு கூர்ந்து கவனித்து வருவதோடு அவ்வப்போது சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீஎம் சரவணன் இன்று தெரிவித்தார். இன்று காலை பூச்சோங்கில் இயங்கும் கார்டினியா ரொட்டி தொழிற்சாலையில் தனது அமைச்சு அதிகாரிகளுடன் அமைச்சர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டார். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர், நாடு முழுவதும் இயங்கும் தொழிற்சாலைகளில் தீவிர சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை 1175 நிறுவனங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. தொழிலிடங்களில் இருந்து கொரோனா கிருமி தொற்று பரவுவதாக புகார் வருவதால் இந்த நடவடிக்கை மனிதவள அமைச்சு மேற்கொண்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1175 நிறுவனங்கள் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை மீறியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதால் ஏறக்குறைய 12 லட்சம் ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியும் தொழிற்சாலை நடத்தும் முதலாளிகள் மத்தியில் விதிமுறைகள் மீறக்கூடாது என்ற பொறுப்புணர்வும் ஏற்பட வேண்டும் என்பதே எமது நோக்கம். மேலும் தொடர் நடவடிக்கைகள் மூலம் வேலை பார்க்கும் இடங்களிலிருந்து நோய் தொற்று பரவுவதை தடுப்பதே நமது அடிப்படை நோக்கம். இது தொழிலாளர்களின் நலன் பேணுவதற்குமான முயற்சியும் ஆகும். இதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றார் அமைச்சர் டத்துஸ்ரீஎம் சரவணன்.